يا بسم الله. السلام عليكم يا صحاب الوقت، أعيد لحكم النيابة عنكم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بشيرا ونذيرا. صلى الله وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النهار، أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أيها الناس اتقوا الله ربكم عز وجل وأطيعوه. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا الغوث العالم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا، عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله. உறமுறு தீம்பாரெல்லாம் ஒளிரவி விளக்கம் செய்யும் துறமுறு அவுடியாவாய் தோன்றின பேர்க்கு மேலாம் வரமுறு முஹியத்தீன் தன் பத மலரடி இரண்டும் சிரமிசை இருத்தி வாழ்த்தி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய ஹசரத் நாயகம் அவர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, புரிநபிக்க மஜ்லிஸில் அமைந்திருக்கின்ற பெரியார்களே, தாய்மார்களே, வெளி ஊர்களிலிருந்து இந்த சிறப்பான மஜ்லிஸை பார்த்து கொண்டும் இங்கே நிகழ் நிற்கின்ற ஓதல்கள், உபதேசங்கள் இவைகளையெல்லாம் மனதார செவிமெடுத்துக் கொண்டிருக்கின்ற சீதேவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளபூர்வமான நன்றியையும், இந்த புனிதமான உருஸ் நாளின் நல்வாழ்த்துக்களையும் சலாமையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸ் அல் ஆரிஃபு பில்லா, அல் காமில் அல் முகம்மில், அல் குத்துபு சமது ஜமான், ஷேகுனா சையிதுனா உமர் உலி மௌலானா நாயகம் ரலியல்லாஹு தஆலா
அன்பு அவர்களுடைய 224 ஆண்டு உருஸ் வைபவத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அளப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அருமாறி புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒப்பற்ற மஜ்லிஸில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பையும் நசீபையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கின்ற ஒப்பற்ற அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த சையீதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்த குடும்பத்தார்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் காயல் மா திருநகரில் அவுலியாக்கள் பட்டணம் என்று போற்றப்படுகின்ற அருமையான இந்த ஊரில் இந்த இடத்தில் நான் பேசுகின்றேன். கடையை நல்லூரை சார்ந்தவன் எனக்கும் இந்த ஊருக்கும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வலிமார்களுடைய மஜ்லிஸில் பேசுவதற்குரிய தகுதி, ஒரு உறவு, ஒரு தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன். நேற்று கூட சங்கைக்குரிய ஹசரத் நாயம் அவர்கள் குத்துபியா மன்சிலில் பேசும்போது கடையநல்லூர் தொடர்பை, கடையநல்லூரில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஷேகுனா ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கள் பாட்டனார் அவர்களுடைய இந்த பாரம்பரிய தொடர்பை பற்றி மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். இந்த தொடர்பு இந்த ஊருக்கும் கடையநல்லூருக்கும் உள்ள தொடர்பு, எங்கள் குடும்பத்திற்கும் இந்த சையீதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாரம்பரியத்திற்கும் உள்ள தொடர்பு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. கடந்த 400 ஆண்டுகளுடைய தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த தொடர்பாக உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. சையீதுனா மாதிகர் ரசூல் முத்தாஹத்தாகா என்று போற்றப்படுகின்ற வித்ரியா ஷரீப் தந்த நாயகர் வித்தகர் ஷரஹு புலி சையீதுனா மாதிகர் ரசூல் சதகுத்துல்லா அப்பானாயும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய பாட்டனார் அதாவது கடையநல்லூரில் மறைந்திருக்கின்ற ஷேகுல் காமில் அல் முகம்மில் குத்துபு சமது ஜமான் ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருப்பாட்டனார் நாகர்கோயில் அருகில் இருக்கின்ற திட்டு வேளையில் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்த ஊர் அந்த ஊர். அவர்களுக்கும் மாதிகுர சுலப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்து கொண்டிருந்திருக்கிறது. சரித்திரபூர்வமாக நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் முர்சலாத் கடித தொடர்புகள். முர்சலாத் என்றால் அது பல அர்த்தங்களை புரிந்த விஷயம். அந்த தொடர்பு அவர்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. அங்கு இருந்துதான் அவர்களுடைய திருமகனார் ஷேக் மீரான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடையநல்லூருக்கு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். கடையநல்லூரில் புதிதாக மஸ்ஜித் எழுப்பப்பட்டு அங்கு இங்கு தீனுடைய விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும், மீஞ்ஞான பாட்டை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அந்த மக்கள் கடையநல்லூர் இதற்கு சரியான ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுகிறது என்று அவர்கள் கவலைப்பட்டு எல்லா இடத்திலும் முறைப்பாடு செய்கின்ற அந்த நேரத்திலே தான் மாதிகுர சுலப்பா அவர்கள் தன்னுடைய சிநேகிதர் ஷேகுமி அவர்கள் பேரும் திட்டுவேளையில் அடங்கியிருக்கின்ற அவர்களுடைய பேரும் ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா ஷேக் உஸ்மான் மஷாயிஹ் ஒலியுல்லா அந்த பேரைத்தான் தன்னுடைய பேரனாருக்கு சூட்ட தன்னுடைய மகனாருக்கு சொல்லி அனுப்பினார்கள். அது பெரிய சரித்திரம். இந்த நிலையை பார்த்து மாதிகுர சுலப்பா ஷேக் உஸ்மான் மஷாயிஹ் ஒலியுல்லா அவர்களுக்கு தகவல் கொடுத்து கடையநல்லூர்
நான் ஒலியுல்லாவை தீன்மணி ஆற்றுவதற்காக வேண்டி நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அவர்களும் சொன்னதோடு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உத்தரவும் அவர்களுக்கு கிடைக்கிறது. கடை நல்லோருக்கு உங்களுடைய மகனாரை அனுப்பி வையுங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் ஷேக் மீரான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடை நல்லோருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கும் போதே தன்னுடைய அருமை மகனாருக்கு சொன்னார்கள், உங்களுக்கு கடை நல்லூரில் போய் கல்யாணம் நடந்து சிறப்பாக ஆண் மகன் பிறப்பார்கள், அவர்களுக்கு எனது பெயரை ஷேக் உஸ்மான் என்ற பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும், காலத்தினுடைய குத்துப்பாக அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அந்த அடிப்படையிலே தான் காலத்தினுடைய குத்துப்பாக வருவார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதன்படி அவர்களுக்கு ஆண்மகு பிறந்தார்கள், அந்த பெயரை சூட்டினார்கள். பின்னால் அவர்கள் காலத்தினுடைய குத்துப்பாக உயர்ந்து மிகப்பெரிய மெய்ஞான சேவையை அவர்கள் செய்து மறைந்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி இதை சொல்கிறேன் என்றால், ஹசரத் நான் சொன்னது போல் நானும் ஒரு வருஷத்தினுடைய தொடர்பு. எங்கள் குடும்பத்திற்கும் மாதியுர் சலப்பார் அலி அல்லாஹு தாலா அனு அவர்களுடைய குடும்பத்திற்கும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய திருப்பேர் சதக்கத்துன் சானியா என்று போற்றப்படுகின்ற சதக்கத்துல்லா, ரெண்டாவது சதக்கா என்று சொல்லப்படுகின்ற அவர்கள், எங்கள் கடை நல்லூரில் மறைந்து வாழ்கின்ற ஷேகுனா அப்பா அவர்கள் பேரில் மதகு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இங்கே காயல் பட்டணத்தில் வாழ்ந்த ஷேகுனா ஹிதர் லப்பை ஒலியுல்லா ரலியல்லாஹு தாலானு அவர்கள் ஷேகுனா அப்பா வேரில், கடை நல்லூர் ஷேகுனா அப்பா வேரில் மௌலூத் ஷெரீஃபை எழுதி அதைத்தான் சாஹிபு மௌலூத் என்று எங்கள் ஊரில் இதுவரையில் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, காயல் பதியில் பிறந்து கீழக்கரையில் மறைந்து வாழ்கின்ற மகான் மாதிகு சிபுத்தைன் என்று போற்றப்படுகின்ற இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லபி ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதியத்துல் அலியுல் மஹ்பூத் ஃபி சஜியத்தி ஷேக் மஸ்ஊத் என்ற திருநாம் இந்த பெயரில் ஷேகுனாப்பா அவர்கள் பெயராலையும் அவர்களுடைய குருநாயகம் சையீத் மசூத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெயராலையும் மௌலூத் எழுதி இன்று வரையில் அது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக காயல்மா நகருக்கும் கடை நல்லூருக்கும் மிக நெருங்கிய உறவு தொடர்பு உண்டு, குடும்ப உறவே உண்டு. அந்த அடிப்படையில் தான் உரிமையோடு உறவோடு பழமையான தொடர்போடு சீதேவிகளாகிய உங்களுக்கு மத்தியிலே நான் நின்று பேசி கொண்டிருக்கின்றேன். அதுவும் யாருக்கு முன்னால்? இந்த விழாவினுடைய இந்த உருசுனுடைய நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஷேகுனா சையீதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அனு அவர்களுக்கு முன்னால், சையீதுனா தைகா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அனு அவர்களுக்கு முன்னால், இங்கு மறைந்து வாழ்கின்ற மகான்களுக்கு முன்னால் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டு கொண்டிருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை, ஏதோ கபரை கட்டி மாலை சூட்டி ஏதோ ஊர்வலம் நடத்தி சடங்குக்காக வேண்டி அவர்களுடைய சரித்திரத்தை பேசி ஏதோ மதகுகளை ஓதி ஏதோ எல்லா இடத்துல கேட்குறோம் அது ஏதோ நன்மைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இல்லை. அவர்கள் மறைந்து வாழ்கிறார்கள் என்றால் நம்மை விடவும் தெளிவாக, நாம் எப்படி முன்னால் உட்கார்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ பார்த்து கொண்டிருக்கிறோமோ அங்கு அசைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, இதை விடவும் மேலாக நம்மோடு நாம இருந்து அந்த மகான்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் உண்மையாக பேச்சுக்காக வேண்டியில்லை, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَقُلْ اعْمَلُوا فَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ وَالْمُؤْمِنُونَ. நீங்கள் எல்லா செயல்களையும் செய்யுங்க, அல்லாஹும் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மூமின்களாகிய அவுலியாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உணர்வோடு நீங்கள் இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அருமைக்குரியவர்களே, சையிதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 50 வருஷ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சரித்திரம், பூர்வீகம், அவர்கள் ஆற்றிய கராமாத்துகள், வெளிப்படுத்திய தத்துவங்கள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாரம்பரியத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற உங்களுக்கு நான் கொல்ல உலையில் வந்து யூசி யுத்த கதையில் ஆகிடக்கூடாது. திரும்ப திரும்ப அவர்கள் இவர்களுக்கு பிறந்தார்கள், அவர்களுடைய வம்சந்த வழி, அவர்கள் அந்த கராமாத்தை காட்டினார்கள், இதை காட்டினார்கள் என்பது முக்கியமல்ல. அவர்களுக்கு சர்வ சாதாரணம். அன்பியாக்கள் எந்த அந்த உலகத்தில் எந்தெந்த மோஜிசாத்தை காட்டினார்களோ அத்தனை தத்துவங்களையும் அவுலியாக்களால் காட்ட முடியும். அவுலியாக்களும் செய்து காட்டுவார்கள். சையிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் சிம்மாசனத்தில் பறந்தார்களா? அதை செய்யக்கூடிய தத்துவம் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மறைந்த குத்துபுமார்கள் அவுலியாக்களும் செய்து காட்டியிருக்கிறார்கள். இந்த வாசலிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது பல்லாக்கு. எதற்காக வேண்டி? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு அற்புதத்தை காட்டினார்கள், பல்லாக்கில் பறந்தார்கள் என்பதை பார்த்துட்டு போங்கங்கிறதுக்காக வேண்டியா? பாருங்கப்பா, அல்லாஹ் எப்படி அவனுடைய தத்துவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய அவுலியாக்கள் மூலமாக உலகத்தில் கியாமம் வரையில் அவனுடைய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாசலில் நுழையும் போது அதை பார்க்க வேண்டும். அண்ணாந்து பாருங்கள், பல்லாக்கு அங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஐயர்கள் வாழ்கின்ற அக்ரஹாரம் தெருவிலே செல்கின்ற போது அந்த மக்கள் வேண்டிக் கொண்டார்கள், இங்கே பல்லாக்கோடு வருகிறீர்களே, என்ன காரணம் என்று. இல்லை, எங்களுடைய குருநாயகத்தை நாங்கள் தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வர்றது பரவாயில்லை, இது அக்ரஹாரம், ஐயர்கள் வாழக்கூடிய இடம். இங்கே சாமிகள் மட்டும் தான் ஊர்வலமாக போகிறதுக்கு அனுமதி. நீங்கள் உங்கள் பெரியவங்களை கூட்டு வாங்க, நடத்தி கூட கூட்டி போகலாம். நாங்கள் உங்கள் பகுதிக்கு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் தகராறுக்கு வரல, அவங்களுடைய ஐதீகத்தை அங்கே சொல்லி காட்டினாங்க. அப்படியா? உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருந்த சையிதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா, அப்பா கொஞ்சம் கையை விட்டுருங்கப்பா, பிள்ளையா ஆர்வத்தோடு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாக பல்லாக்க, கொஞ்சம் விடுங்கப்பான்னாக. கையை விட்டாங்க, பறக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆகும்? அங்கே நின்று கொண்டிருந்த பெரியவர்கள், அந்நிய மதத்தவர்கள், ஐயர்கள், பிராமணர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு காலில் வந்து உண்டார். சிலவர் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள். இந்த வரையில் பாருங்க, இந்துக்களெல்லாம் என்ன செய்கிறாக, கல்யாணங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை, புது மணப்பெண்களை எல்லாம் கூட்டு அழைச்சிட்டு வந்து பால் உழ வச்சு பாசியாக ஓதுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் செய்த அற்புதம், அவர்கள் காட்டி அல்லாஹு தாலா அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி அந்த அற்புதம் கராமாத்துகளை பார்த்து எல்லாரும் வந்து சேர்றாங்க. இன்றைக்கி மீடியாக்களை போட்டு நாலு நாளும் ஒவ்வொரு பயான்கள் பிரசங்களும் பண்ணிக்கிட்டு பெரிய பிரச்சாரங்களை நடத்துங்கிறாங்க. ஒரு ஆளை இஸ்லாத்தில் சேர்க்க முடியுதா? ஒரு ஆளை இஸ்லாத்தில் மாற்ற முடியுதா? மார்க்கத்தில் திருப்ப முடியுதா? சீதனா ஹாஜா வலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாய் ரசூல் குத்துபில் ஹிந்த், ஹாஜா முஈனுதீன் ஜிஷ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 99 பேரை இஸ்லாத்தை சேர்த்து பையத்து கொடுத்தார்கள். வெறும் கிறிஸ்டியத்தான் ஏந்தி வந்தாங்க, தஸ்பி மணியும் கிறிஸ்டியத்தான் வச்சுக்கிட்டு வந்தாங்க. 99 பேருக்கு நல்ல வழியை காட்டி அவர்கள் இஸ்லாத்தை மாற்றினார்கள். எப்படி அவர்களால் முடிஞ்சது? கொஞ்சம் சிந்தனைக்காக வேண்டி இந்த செய்திகளையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். நாம் பாரம்பரியத்தில் இருக்கிறோம். சையிதுனா உமர் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வம்சத்தால் சித்திகுல் அக்பர் நாயகத்தினுடைய வம்சத்தை தொட்டு நிற்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சையிதுனா மாதி ரசூல் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் வழி பேரராக இருக்கின்றவர்கள், வம்சத்தால் உயர்ந்தவர்கள். சையிது சாதாத் என்றும் அவர்களை
அவர்களுடைய வம்சம் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட உயரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் எதில் அர்ப்பணித்தார்கள், எதற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்க்கும்போது 51 ஆண்டுகால உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் கழித்திருக்கிறார்கள் மலேசியா காட்டில் 17 வருஷம். காடு வனம் என்று தெரிந்து ஹக்கையை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்ற உந்துதலால் உந்தப்பட்டவர்களாக கால் கடுக்க அலைந்திருக்கிறார்கள். ஷேகுமார்களை தேடி தேடி அலைந்திருக்கிறார்கள். இங்கே பாலப்பா என்று போற்றப்படுகின்ற ஷேகுனா அவர்களிடத்தில் ஆரம்பமாக பையத்து பெற்று ஜிப்ரீத்தங்கள் நாயகத்தும் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பையத்து வாங்கி பின்பு ஹரம் ஷரீஃபிலே இருக்கின்ற முஹ்சின் முகைபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் 3வது முறையாக பையத்து வாங்கி அதற்கு மேலும் அவர்களுடைய ஆத்மீக பசி அகோரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு அடங்கவில்லை. இந்த பசியை அடக்குவதற்குரிய ஒரு காமில் முகம்மிலான ஷேக்கு தனக்கு வேண்டும் என்று ஆர்வப்பட்டவர்களாக உந்தப்பட்டவர்களாக இருக்கின்ற நேரத்தில் தான் சையீதுனா சையீது முகம்மது புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைத்து அவர்களுக்கு பையத்து கொடுக்கிறார்கள். அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், எதற்காக வேண்டி பாடுபட்டார்கள், எந்த உண்மையை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை எதற்காக வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸை இல்லா லியஅபுதூன் மனித வர்க்கத்தையும் பூத வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். சையீதுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், லியஅபுதூன் என்பது வெறும் இபாதத் அல்ல. ஆடு மாடுகளை பற்றி கொண்டு செல்கின்றார்களே பள்ளிகள் தோறும் இபாது செய்ய வேண்டும், வணங்க வேண்டும், தொழுக வேண்டும் என்று, அந்த தொழுகையை அல்ல அல்லாஹ் சொல்லவில்லை. லியஅரிஃபூன் என்னை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை அறிய வேண்டும், ஹக்கை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காடு வனமெல்லாம் சுற்றி திரிந்து ஷேகுமார்களை தேடி தேடி அலைந்து இறுதியாக அவர்கள் சையீதுனா புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பைய தீட்சை பெற்று மிக்க மேலான ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய பாடல் வரிகளையெல்லாம் நாம் பார்க்கும்போது தத்துவத்தை அள்ளி கொட்டி அதை நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, அவர்கள் தேர்ந்தெடுத்த வழியை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் அவர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் பெருமிதம் கொள்கிறோம், அவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் பெருமை பாராட்டுகின்றோம். தவறில்லை, ஆனால் அந்த பெருமக்களுடைய வழியிலே நாம் தொடர்கிறோமா? ஒரு மூக்களவு மூக்கின் முனை அளவு கூட அதில் நாம் நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர்களுடைய பாரம்பரியம் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த வழியை பின்பற்றி நின்றார்கள்? அஸ்ஹாபிமார்களுக்கு மத்தியிலே சித்திகுல் அக்பர் என்று பெயர் பெற்று அஸ்ஹாபிமார்களுக்கெல்லாம் குத்துபுனுடைய அந்தஸ்திலே இருந்து இந்த தீனை காப்பாற்றினார்களே, அப்படிப்பட்ட பெருமகனார் சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாரும் பெற்றிடாத ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தனிப்பட்ட இடத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்திருந்தார்கள், அதுதான் அவர்கள் உள்ளத்திலேயும் எண்ணத்திலேயும் உதிரத்திலேயும் நரம்பு தசைகள் அனைத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தார்கள். அந்த பேருண்மையின் காரணமாகத்தான் சித்தீக்குல் என்ற ஒரு உயரிய நாமத்தை பெற்று எல்லா சஹாபாக்களுக்கும் மேலான ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் பிடித்து நின்ற அந்த வழியைத்தான் அவர்களுடைய தோன்றல்கள் மாதிகு ரசூல் சதகுதுல்லாபா நாயகம் நம்முடைய சையீதுனா உமர் ஒலி நாயகம் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாப்பிள்ளை நபி ஆலிம் கடை கீழக்கரையில் வாழ்கின்ற தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ஷம்சுத்தி ஒலியுல்லா ஷாம் ஷிஹாபுத்தி ஒலியுல்லா
அவர்களுடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்த அத்தனை குத்துப்புமார்களும் ஒலிமார்களும் அந்த வழியை பின்பற்றி நின்றதின் காரணமாகத்தான் மிகப்பெரிய அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதுதான் முஹப்பத்தி ரசூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அசைக்க முடியாத ஒரு பேரன்பை அவர்கள் மீது பொழிந்து கொண்டிருந்தார்கள். பித்ரியா ஷரீஃபை தந்த ஷேகுனா மாதியூர் ஸலப்பா அள்ளி கொட்டியிருக்கிறார்கள். முஹப்பத்தை பற்றி அள்ளி கொட்டியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் எதுவுமே இல்லைப்பா. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு, ஷேகுனா தைகா சாஹிபு ரலியல்லாஹு தாலா அன்ஹு பாடலில் பார்க்குறோம். அஹமதுல்லா பைத்தை பாருங்க, எவ்வளவு அருமையான பாடலை ஒரு ஆன்மீக தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். நக்கு கல்வி மின்துகூலி கைரி சூயில் அதபி வஜிஹக்கும் நபி. நக்கு கல்வி யாரிடம் முனாஜாத் செய்கிறார்கள்? யா ரசூலல்லா, இன்னைக்கு சொல்கிறான் யா ரசூலல்லான்னு சொல்லாதீங்க, அது ஷிருக்குங்கிறான். கிறுக்கு பிடித்தவர்கள், அசிங்க பிடித்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. நமது நாயகம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லான்னு சொல்லிட்டு அந்த பாக்கியங்களை எல்லாம் அள்ளி பெற்றுக்கொண்டார்கள். சும்மா சொல்லல், நக்கி கல்வி மின் துகூலி கைரி சூயில்லா தபி. யா ரசூலல்லா, கெட்ட நடத்தையை விட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குங்கள். யாரிடம் கேட்கிறார்கள்? அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வியாசமும் கேட்கிறார்கள், என்னுடைய கல்பை பரிசுத்தமாக்குங்கள். மின் துஹூலி கைரு சூலாதம், சூலாதம் கெட்ட நடத்தை. இந்த கெட்ட நடத்துங்கிறது என்ன தெரியுமா? தவறான வழிகள், தவறான வழிகள் அவள் சிந்தனைக்கே வராது. தவறிய வழிகள் நம்ம எதை எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அசூசியான நடத்தைகள் அவர்களுக்கு சிந்தனையிலே எண்ணத்திலே சொல்லிலே செயலிலே எதிலும் வராது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, அதை கேட்கவில்லை. அனானியத் கைரியத், நான் நான் என்கிற அந்த உணர்வு என்னுடைய உள்ளத்தை விட்டும் தகர்த்து எரியப்பட வேண்டும். நான் என்பது இல்லை, அவன் என்று நான் பேசுகிறேன் அவன் இல்லை, எல்லாம் அவனாக காணும் சொரூபமெல்லாம் ஹக்கின் மலாயிர் என்றே பேணி சுகூது செய்து பிளப்படுவதென்னாலோ. காணக்கூடிய பொருளிலெல்லாம் அவனை காண வேண்டும். யார சூழல்லா, காணும் பொருளிலெல்லாம் அந்த ஹக்கை நான் தரிசிக்க வேண்டும். காணும் சொரூபமெல்லாம் ஹக்கன் மலாயிர் என்றே பேணி சுகூது செய்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அவனிலேயே நான் தரிபட்டு அந்த சுகூதிலே உறைந்து அதை நான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் யா ரசூலுல்லா என் கல்பை பரிசுத்தப்படுத்துங்கள். வஜ்ஹகும் லஹு அலா வஜ்ஹி ஸபீஹைர் நபி. எப்படி கெஞ்சுகிறார்கள் அண்டலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்படி கெஞ்சுகிறார்கள் பாருங்க. வஜ்ஹகும் லஹு, உங்களுடைய புனிதமான வதனத்தை முகத்தை இந்த அற்ப சிறியவனுடைய முகத்தோடு பொருத்துங்கள் யார ரசூலல்லா. உங்களுடைய அருள் வடிவத்தை இந்த சிறியவனில் பொருத்துக்கள் யார ரசூலல்லா. முகத்தோடு முகத்தை வையுங்கள் என்ற கருத்து, முகம் என்றால் உலக உருவம் அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளும். முகத்தை பிரதானமாக சொல்லுவோம், எதை எடுத்தாலும் முகத்தை பார்த்தானே பேசுவோம். இந்த முகத்திலே உங்கள் முகத்தை பொருத்துங்கள் என்றால் நான் என்பதை அறுத்தறிந்து யார ரசூலல்லா தாங்களாகவே நான் இருக்க வேண்டும், தாங்களாகவே நான் இருக்க வேண்டும். இதை என்னிலே தாங்கள் தான் தர வேண்டும் என்று அழுது புலம்புகிறான். எப்படி அருமையான வரி! யார் பாடியிருக்கிறார்? சீதனா உமர் நரிய உமர் ஒலியுள்ளார் வந்து அல்லாஹு தாலா அனுஹு அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பிள்ளை ஹலீஃபா நாயகம் தைகா சாஹிப் ஒலியுல்லா அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் பாடுகின்றார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். பாடலை சிந்தித்து ஒவ்வொரு நிமிடம் நான் ஓதுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதை கேட்குறாங்கன்னு பாருங்க. தாங்களாகவே நான் இருக்க வேண்டும். இதைத்தான் செய்தனா உமர் ரலியல்லாஹு உமர் ஒலியுல்லா ரலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களும் கேட்டு பெற்று அனுபவித்து கொண்டார்கள். அவுலியாக்கள்னா யார்? அவுலியாக்கள்னா யார்? நம்மை போன்றவர்களா? நம்மோடு உலாவுகிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள்,
மனைவியை முடிக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள், கடை தெருவுக்கு வருகிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் வரிமார்களா? பேசுகிறார்கள். வரிமார்கள் என்பவர்களே இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்ட்டு. என்ன கதை! அல்லா 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 அல்லா! மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரியவர்களே, நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். உமர் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கந்தூரியை நாம் மனதார நிறைவோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றாலும் ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த கொள்கையை பற்றி நின்றார்களோ அந்த கொள்கையை நாம் பற்றி நிற்க வேண்டும். சொன்னேன் அல்லவா, சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாரம்பரியத்தில் வந்தவர். சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னத்தை பற்றி நின்றார்கள்? எதனால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த உலகத்தில் இருக்கும்போதும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம், மறைந்ததற்கு பின்னாலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள்! சித்திக் நாயகம் என்பவர்கள், அபூபக்கர் என்பவர்கள் தனி நபர் அல்ல, அவர்கள் ஒரு உம்மத், அவர்கள் ஒரு சித்தாந்தம், அவர்கள் ஒரு கொள்கை, அவர்கள் ஒரு அகீதா. அந்த அகீதாவை யார் பிடித்து நிற்கின்றார்களோ, அவர்கள் கொண்ட சித்தாந்தத்தை யார் பிடித்து நிற்கின்றார்களோ, அவர்கள் கொண்ட எண்ணங்களை யார் பிடித்து நிற்கின்றார்களோ, அவர்கள் உள்ளத்தில் மறைந்திருந்த மகப்பத்தை யார் எடுத்து நடக்கின்றார்களோ, அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள். உலாய்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் அவர்கள் தான், அந்த சித்தாந்தத்திலே வரக்கூடியவர்கள் தான், அந்த பாரம்பரியத்திலே வரக்கூடியவர்கள் தான், அந்த அடிச்சு வடிலே வந்தவர்கள் தான், அவர்களை சார்ந்தவர்கள். அருமை பெரியவர்களே, குடும்பத்தார்கள், குடும்பத்தார்கள் என்றால் யார்? இரத்தத்தில் பற்றவர்கள் மாத்திரமா குடும்பத்தார்கள்? அவர்கள் அகீதாவை பிடித்து நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான். அண்ணன் பெருமாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவில்லையா? இன்னா அவுலன் நாசிபி அல் முத்தகு. என்னை கொண்டு பெருமைப்படுத்தக்கூடியவர்கள், பெருமிதம் செய்யக்கூடியவர்கள், உரிமைப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகீன்கள், என் மீது முகப்பத்து வைத்தவர்கள், என்னுடைய நடைமுறையை எடுத்து நடந்தவர்கள் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே இப்போ குறைஷி குலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களோடு இருந்தவர்கள் எத்தனை பேர், அவர்களை வெட்டி நடந்தவர்கள் எத்தனை பேர், அவர்களை சார்ந்தவர்களாக இருக்க முடிந்ததா? இல்லையே. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொலைதூரத்தில் உள்ளவர்கள், ஃபாரிஸிலே உள்ளவர்கள், சல்மானும் மின்னா, சல்மானும் மின்னா, தூரத்தில் இருந்தவர்கள், ஃபாரிஸிலே இருந்தவர்களை சல்மானும் மின்னா, நம்முடைய அகீதாவை சேர்ந்தவர்கள், நம்முடைய கொள்கையை பிடித்து நிற்பவர்கள், நம்முடைய முகப்பத்திலே உறைந்தவர்கள், அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதத்தோடு கூறினார்கள். இந்த அடிப்படையிலே தான் சித்தீக்குல் அக்பர் நாயகத்தினுடைய வம்சமாக இருக்கக்கூடியவர்கள் என்று பெருமைப்படக்கூடிய நாம் அந்த கொள்கையை பற்றி நிற்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, பெருமை பெருமை அந்த அந்த பெருமையை நாம் பேணி நடக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன கருத்து கொண்டிருக்கின்றோம்? அவர்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லித்தருகிறான். அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இரண்டிலும் ஒரு கடுகளவு கூட நாம் பிசகிவிடக்கூடாது. அருமைக்குரியவர்களே, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலேயே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி தருகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலேயே இருக்கிறார்கள், உங்களுடனே மஅல் மஅனா மஅக்கும், உங்களுடனே இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களிலே இருக்கிறார்கள் என்பதற்கும் உங்களுடனே இருக்கிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களிலேயே என்றால் அதை பிரித்து பார்க்க முடியாத அளவிலே உங்களிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்,
இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்கிறான், மா கான் அல்லாஹு யுஅத்திபஹும் அன்த ஃபீஹிம் யா ரசூலல்லாஹ், அவர்களை வேதனைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கு நாட்டமே இல்லை, வேதனைப்படுத்துறதுக்கு அவன் விரும்பவில்லை. அந்த ஃபீயும் அவர்களிலே நீங்கள் இருக்கின்ற வரையிலே அல்லாஹ் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டான், அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டான். அப்போ நாம் எப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருக்கணும் என்றால் எப்படி காணும், எப்படி கேட்டார்களோ தைக்கா சாஹிப் ஒலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களை தவிர நான் வேறு யாராகவும் இருக்கக்கூடாது, நீங்களாகவே என்னில் இருக்க வேண்டும். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ஒலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்களோ அதே போல அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில், அகீதாவின் அடிப்படையில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலையும் காணும் இடமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நம்முடைய உண்மையான ஈமான் பெற்றவர்களாக வாழ முடியும், இல்லை என்றால் அற்றவர்களாக ஆகிவிடும். கலிமாவலி இப்போ ரெண்டாக்கி விட்டாங்கோ, அருமைக்குரியவர்களே ரொம்ப மோசமான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ கொஞ்ச காலம் வாழ்கிற காலத்தில் அப்படி இப்படின்னு இருந்துட்டு போயிடலாம், ஆனால் முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். வல் ஆகிபத்துலில் முத்தகீன், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு தான். முத்தகீன்கள்னால் யார், சித்தாந்த நல்ல அகீதா உடையவர்கள் தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற துவாவை ஏற்றுக்கொள்ளணுமா, நீங்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, நீங்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமா, முத்தகீன்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படணுமா, முத்தகீன்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி தருகிறான், இன்னமா யத்தகப்பரு அல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கள்ட்ட தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். முத்தகீன்கள்னா யார், உண்மையான ஈமான்தாரிகள், அகீதா பரிசுத்தமானவர்கள். நானும் என்னுடைய அஸ்ஹாபிமார்களும் எந்த வழியில் நிற்கிறோமோ அந்த வழியை பின்பற்றி நடந்தவர்கள் தான் முத்தகீன்கள். அஸ்ஹாபிமார்கள் முத்தகீன்கள், அதை பின்பற்றி நடந்த அவுலியாக்கள் முத்தகீன்கள், இமாம்கள் முத்தகீன்கள். அந்த அடிச்சவட்டை வாழையடி வாழையாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் முத்தகீன்கள். இவர்கள் தான் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லி தருகின்றான், கலிமாவை ரெண்டு ஆகிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பார்ட்டி, நான் முத்தகீன்கள் சொல்லக்கூடிய கலிமா, மூமின்கள் அவுலியாக்கள் சொல்லக்கூடிய கலிமா இது தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லாருக்கும் ஐயம் வரும், சந்தேகம் வரும், எல்லாரும் திக்ர் செய்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்னு சொல்கிறான், புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, அதில் இருக்கிற கருத்தை மாற்றிடுவானு. என்ன கருத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள், இப்பொழுது இல்லை, இனியும் இருக்கப்போவது இல்லை. இது ஒரு கலிமா, இது அவர்கள் சொல்லக்கூடிய கலிமா. நாம் சொல்லக்கூடிய கலிமா என்ன தெரியுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ், சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், எப்படி இருந்தார்களோ அப்படியே இப்பவும் இருக்கிறார்கள், கியாம நாள் வரையிலும் இருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம், அகீதா. உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே, அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், தப்லீக்காரருடைய கொள்கை, தவ்ஹீத்கார எல்லாருடைய அவர்களுடைய கூட்ட அம்சம் என்ன தெரியுமா, இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சு போஷ், நஊது பில்லாஹி மின்ஹா மஆதல்லாஹ், நம்முடைய நாவுனால சொல்லக்கூடாது எழுதி வச்சிருக்கிறானோ அவங்க புக்குகளில், அவங்களுடைய கிதாபுகளில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறானோ. அவர்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூல் தொழுகையில் நினைக்கக்கூடாது எழுதி வச்சிருக்கிறானா இல்லையா, தப்லீக் தலைவருடைய கிதாபுகளை எடுத்து பாருங்க, அதில் எழுதி வச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொழுகையில். இப்போ நம்ம அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹன் நபி, நீங்கள் அடிக்கடி இந்த விளக்கத்தை எல்லாம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள், திரும்பவும் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் யாவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹன் நபியு,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் நோக்கி சலாம் சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? நமக்கு இமாம்கள் கற்றுத்தருகிறார்கள். சையிதுனா ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தருகிறார்கள். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு மேராஜில் இருந்து சலாம் சொன்னார்களே, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொல்லுகின்ற சலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்வதாக இருக்க வேண்டும். அவர்களை நேரடியாக பார்த்து சொல்வதாக இருக்க வேண்டும். கனவிலோ நினைவிலோ பார்த்தவர்களாக இருந்தால் அந்த திருவுருவத்தை உங்களுடைய மனக்கண் முன் நிறுத்தி அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். பதில் சொல்வதை நீங்கள் காதார கேட்பீர்கள். நீங்கள் அவர்களை காணவில்லையா? பார்ப்பதை போன்று சொல்லுங்கள். அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொன்னார்கள், சலாம் சொல்வது சுன்னத் என்றால் பதில் சொல்வது ஃபர்ஸ் என்று சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்களா? அவர்கள் பதில் சொல்வார்கள். உங்களுடைய சலாத்திற்கு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுகின்ற சலாத்திற்கு அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்ற பதிலை உங்களுக்கு சலாமை அள்ளி அள்ளி தருவார்கள். அந்த நோக்கத்தோடு எண்ணத்தோடு உறுதிப்பாடோடு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நமக்கு இமாம்கள் நாதாக்கள் நமக்கு வழியை வகுத்து தந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த விஷமிகள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? தொழுகையிலே அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைக்கிறது, நஊது பில்லா மாதல்லா, நம்முடைய நாவுனால சொல்லக்கூடாது, ஆடு மாடு ஒட்டகு, இந்த ஆடு மாடுகளை நினைப்பதை விடவும் கேவலம் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஏன் நமக்கு உணர்ச்சி வரவில்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி எழுதி, நம்ம தாய் தந்தையரை ஒருதான் பேசுகிறான், நம்மளோட சண்டை போடக்கூடியவன் நம்மளை பார்த்து என்ன செய்கிறான், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் ஏடாவோடன்னு பேசுகிறான். நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரு வார்த்தை நம்ம தாயை பற்றி பேசிட்டான், நம்முடைய பெற்ற தந்தையை பற்றி நம்ம பேசிட்டா என்ன செய்வோம்? அங்கேயும் அடியை கொடுப்போம். நாம் பலவீனராக இருந்தாலும் கூட உணர்ச்சி வந்துவிடும். ஏண்டா எங்கள் தாயை பற்றி பேசுவியா, என் தந்தையை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லி அங்கேயே ரோடு என்று பார்க்க மாட்டோம், தெரு என்று பார்க்க மாட்டோம், வீதி என்று பார்க்க மாட்டோம், அங்கேயே கெட்டி புரண்டு அவனோடு சண்டை ஒடிப்போம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் தெரு வீதிகளிலே பேசுகிறார்களே, எழுதி வைத்திருக்கிறார்களே. ஒரு உணர்ச்சி வர வேண்டும். யாரோ எவரோ மாதிரி அங்கேயோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறோம், நமக்கு என்னங்க இருக்குது? அப்படியே ஈயை ஒட்டி இருக்கிற ஈயை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி, கொசுவை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி, என்ன எதுவுமே கண்டுக்கிடாத மாதிரி, என்ன ரசூலுல்லாஹி ஆ இப்படிங்க பேசிட்டான் அப்படியா, சே என்ன இது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈமான் கொதிக்கவில்லை, ஈமானுடைய உஷ்ணம் நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவர்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, அண்ட சராசரங்கள் எதுவும் இல்லை. அழகாக பாடியிருக்கிறார்களே, இலாஹி அந்த தல் ஜூத் வதாஹா மன்பவுல் ஜூத். சையிதுனா உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி பாடியிருக்கிறார்கள், இலாஹி அந்த தல் ஜூத், இலாஹி நாயனே நீந்தான் கொடையாளன், நீந்தான் கொடையாளி, நீந்தான் பெருங்கொடை கொடையாளி என்று சொல்லிவிட்டு வதாஹா மன்பவுல் ஜூத், அந்த பெருங்கொடை உற்பத்தியாகின்ற இடம் இஸ்தலம் எங்கள் பெருமானார் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருங்கடலாக இருக்கின்ற அந்த கடல் பவனிப்பதற்கு போவதற்கு ஒரு திடல் வேண்டுமா? ஒரு திடல் வேண்டுமல்லவா? அந்த திடலாக இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள்தான் அந்த ஜூது என்கிற அல்லாஹ்வுடைய ஜூது பொங்கும் இடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அழகாக சொல்லி தருகின்றார்கள். அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி ஏகடமாக எழுதி வச்சிருக்கிறவனை பற்றி கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை. எழுதி வச்சிருக்கிறானா? புக்கில் ஆனங்க எழுதியிருக்கிறான், நமக்கு என்னங்க, என்ன பேச்சு இது, என்ன புக்கில் எழுதி வச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி லேசா என்னங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை ரொம்ப நம்ம ஆணித்தரம், அதுதான் ஈமான். நமக்கு முஹையத்தீன் சையிதுனா முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். புத்துஹாத்துல் மக்கியாங்கிற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அந்த செய்தியை ரூஹுல் பயானில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். என்ன செய்தி தெரியுமா?
செய்யதனா முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருங்கொண்ட குத்துபு விலாயத்து பெற்றவர்கள். அவர்கள் தன்னுடைய கனவை சொல்கிறார்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அவுலியாக்களுடைய கனவு என்பது லேஸ் இல்லை. கனவுங்கிறது நுபுவத்தினுடைய தொடர்பில் 60 1 40 1 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நபிமார்களோடு வஹியின் மூலமாக பேசினான். அவுலியாக்களோடு இல்ஹாமின் மூலமாக பேசுகிறான். சாலிஹீன்களோடு கனவு மூலமாக பேசுகிறான் என்று நமக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கனவினுடைய விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. நான் ஒரு கனவு கண்டேன். அது கனவு என்ன தெரியுமா? ஒரு மகிஷர் பெருவழி கியாம நாள் ஏற்பட்டு உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு கோடான கோடி மக்கள் தத்தளித்து நிற்கின்ற அந்த காட்சி எனக்கு காட்டப்படுகிறது. அந்த இடத்திலே நபிமார்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக நின்று ஒரு முக்கியமான விஷயத்தை நினைத்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன நபிமார்களெல்லாம் கூடி கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார்களே, என்ன விஷயமாக பேசுவாகா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நபி இடத்துல போய் கேட்டேன். அவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய், நபியல்லா, நபிமார்களெல்லாம் கூடி கூடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீல, யாரை பற்றி என்ன விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கிறியோ? இப்போ அவர் சொன்னாகா, என்ன நாங்கள் பேசுகிறதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, செய்தனா ஹல்லாஜ் ரலிய மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கீல, அவர்கள் பெருங்கொண்ட ஒலை விலாயத்து பெற்றவங்களாச்சே, அனல் ஹக்குன்னு சொல்லி அதில் ஸ்திரமாக தரிப்பட்டவர்களாச்சே, அப்பேற்பட்ட ஒரு ஒலியுல்லாவை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறான். இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாகா, ஒன்றும் இல்லை, மன்சூர் அல் ஹல்லாஜ் பெரிய விலாயத்து பெற்றவங்க தான், ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால், அவர்கள் மௌத்தானதற்கு பின்னால் அவர்களுக்கும் சையிதுனா ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆலமுல் பர்சஹில் ஒரு திரை ஏற்பட்டு விட்டது. ஒரு திரை, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை ஆக்கப்பட்டு விட்டது. இதுவரையில் அந்த திரை இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் பல முறை அல்லாஹ்விடம் சிபார் செய்த அந்த திரை அகற்றப்பட வேண்டும். சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலும் அவர்களுக்கும் மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் உள்ள திரை அகற்றப்பட்டு அவர்களோடு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று பல முறை நாங்கள் சிபார் செய்தோம். ஆனால் இந்த தடவைதான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த திரை அகற்றப்பட்டு இப்போது அவர்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். உடனே ஓ சையிதுனா முஹையுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், ஏன் அவ்வளவு பெரிய விலாயத்துள்ள மனுஷருக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை, ஏன் திரை ஏற்பட்டு விட்டது என்று கேட்டபோது அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஒன்றும் இல்லை, அவர்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தா, குர்ஆனு ஓதிக்கிட்டு இருந்தா, ஓதிக்கிட்டு இருக்கும்போது வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹு அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான். வர சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நாயகமே, உங்களுடைய இரட்சகன் இனிமே உங்களுக்கு நிறைந்த பாக்கியங்களை தருவான். எந்த அளவுக்குன்னா ஃபதர்லா, நீங்கள் திருப்திப்படுகிற அளவிற்கு அள்ளி அள்ளி சொரிந்து கொண்டே இருப்பான். உங்களுடைய உள்ளம் திருப்திப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய அருளை சொரிந்து கொண்டே இருப்பான் என்ற அந்த வாக்குறுதியை அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை ஓதும்போது சையிதுனா மன்சூர் அல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலான்னு அவர்களுக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டது. ஒரு சின்ன சலனம், என்ன என்ன நினச்சாங்கன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆக்கியிருக்கிறார். நீங்கள் மனசு திருப்திப்படுற அளவுக்கு அள்ளி தருவேன், நீங்கள் கேட்குறதிலாம் தருவேன் அப்படின்னு வாக்களிச்சிட்டானே. ஆனால் அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லியிருக்கிறார்களே, என்ன ஹதீஸு? ஷஃபாஅத்தில் உம்மத்தில் அஹ்லில் கபாயிர் அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஷஃபாஅத்து என்னுடைய உம்மத்துமார்களில்
பெரும்பாவிகளுக்கு உண்டு, பெரும்பாவிகளுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாக. ரொம்ப சுருக்கமாக சொன்ன மாதிரி இருக்குத. என்னுடைய ஷஃபாத்து என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாவிகளுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார்களே. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேர்களுக்கும் உண்டு என்று சொல்லியிருந்தாலும் அல்லாஹ் அதை கபூல் பண்ணத்தானே செய்வோம். நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அள்ளி தருவேன்னு சொல்லிட்டானே, நீங்கள் கேட்பதை எல்லாம் தருவேன்னு சொல்லிட்டானே, நீங்கள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டானே, இதுக்கு பின்னாலேயும் ஷஃபாத்தின்ட்டு சொல்லி பெரும்பாவிகளுக்கு மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டாள். விசாலமாக கேட்டிருக்கலாமேன்ட்டு ஒரு சின்ன சலனம், அது பெருசாக அளவு நினைக்கல, ஓதும் போது லேசாக மனசில் ஒரு எண்ணம் அப்படி ஓடுச்சு, இது தவறுன்னு சொல்ல முடியாது, இது தவறுன்னு சொல்ல முடியாது, அது அப்படி வந்து அதுக்கப்புறம் மாற்றிருப்பாக மாற்றிக்கிட்டா. ஆனாலும் அவர்கள் விலாயத்து பெற்றவர்கள் ஆயிற்றே, அனல் ஹக்கு என்று சொல்லி அதிலே சாதித்தவர்கள் ஆயிற்றே. அந்த நைட்டு கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டார். நைட்டு கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன மன்சூரு, என்ன கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கீழ, என்ன விஷயம் ஆடிக்கிட்டு இருக்கீழ, என்ன விஷயம்? யார் ரசூலுல்லாஹ், நான் ஒன்றும் ஆடலையே, நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் நினைக்கலையேன்னு சொன்னான். இல்லை, ஓதும்போதோ நான் ஏதோ கொஞ்சமாக சொன்ன மாதிரியும் அல்லாஹ் ரொம்ப அள்ளி தர்ற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் அப்படி பிரித்து பார்த்தீங்களம்மா, கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ், இல்லை லேசாக அந்த எண்ணம் வந்துச்சு. நான் ஒரு ஹதீஸு சொல்லியிருக்கிறேனே, நான் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறேனே, அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸில் குதிஸில் சொல்லியிருக்கிறேன், அதை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். யார் ரசூலுல்லாஹ், மாசால் அப்தி எத்த கர்ரபு இலைய பின் நவாஃபிலி அத்தா உஹிப்புஹு ஃபஹபப்துஹு குந்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யப்ஸிரு பிஹி வயதஹுல்லதி யப்திஷுபிஹா வரிஜலஹுல்லதி யம்ஷிபிஹா கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ குதிசியில் அல்லாஹ் சொல்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு அடியான் தொடர்ந்து நபிலான மேற்படியான தவத்திலே ஈடுபட்டு என் பக்கம் நெருங்கி 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 வந்து கொண்டே இருப்பானையானால் நான் அவன் மீது முகப்பத் வைத்து என்னுடைய ஹபீபாக அவரை ஆக்கி கொண்டு விட்டால், என்னுடைய நேசராக ஆக்கி கொண்டு விட்டால், நான் அவர் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன். யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய ஹபீபாக நான் ஆக்கிவிட்டால் நான் கேட்கும் அவர் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன். அவர் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். அவர் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகிறேன். அவர் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். இன்னொரு ரிவாயத்தில் அவர் சிந்திக்கும் சிந்தனையாக நான் ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லம் புகாரிலே பதியப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை பார்க்கலையா, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம். மன்சூர் அல்லாஜ் ஆடி போயிட்டா, காலடியில் சாஷ்டாகமாக விழுந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபே யா ரசூலல்லாஹ், உங்கள் விஷயத்தில் நான் இந்த சலனம் வந்திருக்க கூடாது யா ரசூலல்லாஹ், நான் தவறு இழைத்து விட்டேன், பெரும் தவறு இழைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த தவறுதலுக்காக வேண்டி தங்களிடம் அழுது மன்னிப்பு கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஷரியத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்னுடைய உயிரையே நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று வாக்குறுதியை சொல்கிறார்கள். தங்களுடைய என்னுடைய உயிரையே தங்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். பாருங்கள், இந்த ஒரு சின்ன சலனத்திற்காக வேண்டி, சின்ன ஒரு சலனத்திற்காக வேண்டி அல்லாஹ் மன்சூருல் ஹல்லாஜை தண்டித்து விட்டான். என்னுடைய ஹபீப் விஷயத்திலே ஒம்போன்ற விலாயத்து பெற்றவர்கள் வரக்கூடாத ஒரு சந்தேகம் உம்முடைய உள்ளத்தில் வந்ததல்லவா, அதற்காக வேண்டி ஆலமுல் பர்சகிலே கபர் உலகத்திலே என்னுடைய ஹபீபுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே நான் திரையை ஏற்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். தொடர்பு கொள்ள முடியவில்லை, விலாயத்து பெற்றவர்கள் தான். யார் சொல்லுகிறார்கள்? முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல கனவு விஷயத்தை சொல்கிறார்கள். அப்போது அந்த கனவின் விஷயத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள்,
நான் கண்ட கனவிற்கும் அந்த நைட்டில் தான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, அந்த திரை அகற்றப்படுகிறது. அவர்கள் மறைவுக்கும் நான் கண்ட கனவிற்கும் இடைப்பட்ட காலம் 300 ஆண்டுகள் ஓடியிருக்கிறது. 300 ஆண்டுகள். இந்த 300 ஆண்டுகளாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மன்சூருல் ஹல்லாஜுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த தொடர்பும் இல்லை. பாருங்க, அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் யார் ஒரு சீரியதளவும் ஒரு துரும்பை எறிந்தாலும் அவர்களை தண்டிக்காமல் அல்லாஹ் விடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏற்க மாறா எப்படியெல்லாமோ பேசினார்கள், ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் விட்டுருவான். ஆனால் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் மாத்திரம் யார் ஒரு திரும்ப ஒரு சின்ன துரும்பை எறிந்தாலும் கடுகளவு கடுகினுடைய மூக்கின் முனை அளவு சொன்னாலும் செயலாலும் கேடை ஒரு தவறை இழைத்தால் இந்த உலகத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், மறுமையிலும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவர்கள் காலம் முழுவதும் தொழுதாலும் சரி, நோம்பு நோர்த்தாலும் சரி, பல நூறு ஹஜ்ஜுகளை செய்தாலும் சரி, எந்த அமல்களும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை அப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர்களுடைய முகத்தை திருப்திப்படுத்துவதிலேயே அல்லாஹ் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன சலனத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தண்டித்தான் என்றால் கேடுகட்டவர்கள் இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு, அவர்களுக்கு இருக்கின்ற ஞானம், அவர்கள் விளைக்குகின்ற அந்த மறைமுக ஞானம் ஒரு சிறுவனுக்கும் இருக்குது, ஒரு பைத்தியக்காரனுக்கும் இருக்குது. இதனால் ஒரு சிறப்பும் இல்லை. எழுதி வச்சிருக்கிறாங்க தப்லீக் தலைவர்கள், அவர்களுடைய புக்குகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான வார்த்தை! இந்த வார்த்தையெல்லாம் பார்த்து விட்டு நம்மளால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, எப்படி அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை, ஒப்பற்ற பாரம்பரியத்தில் வந்த பெருமக்களே, உயர்வான வம்சத்தில் தோன்றிய பெருமக்களே, நம்முடைய சித்தாந்தங்களை பார்க்க வேண்டும். சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வழித்தோன்றல்களாக வந்து வாழுகின்ற சீதேவிகளே, நம்முடைய குடும்ப மக்களை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், இன்றைக்கு குர்ஆன் மாஷாவில் கொண்டு போய் குர்ஆன் ஓதட்டும், ஹாஃபிலாகட்டும், குர்ஆன் ஓதட்டும் விடுறான். ஆனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பற்றி சொல்லி காட்டப்படுகிறதா? அவருடைய குடும்பத்தார்கள் மீது காட்ட வேண்டிய அன்பை பற்றி சொல்லி காட்டப்படுகிறதா? இல்லவே இல்லையே. குர்ஆன் ஓதுனா போதும், என் பிள்ளை அழகாக ஓதுறாரு பாருங்க, கிராத்தி எவ்வளோ ஜோராக ஓதுறாரு வரும். என்னப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்ட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இங்கே அசரத்து சொல்லி தந்தார், அப்துல்லாவுடைய ஆமினாவுடைய மகன் சொன்னால் அதுதான் தெரியும். அத்திபு அவுலாதக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வதபு வரத்துங்க. எதை சொல்லி கொடுங்க? ஹுப்பு நபிக்கும், உங்களுடைய நபியுடைய முஹப்பத்தை முதலாவது சொல்லி கொடுங்கப்பா. யார் சொல்கிறார்கள்? சையீதுனா ஷஃபீன் முதிர்மீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக உம்முடைய நபியுடைய முஹப்பத்தை சொல்லி கொடுங்க, அதுக்கடுத்து என்னுடைய குடும்பத்தார்களில் யார் யார் எப்படி இருக்கிறா, எப்படி முஹப்பத் வைக்கணும், பிரிய வைக்கணும், நேச வைக்கணும் என்பதை பற்றி அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். அதற்கு அடுத்து தான் கிராத்தில் குர்ஆனை ஓதி கொடுங்கோ. மூணாவதுதான் குர்ஆனை ஓதி கொடுங்கோ. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதோ, சாஹிபுல் குர்ஆனாக யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, ஹுல்குஹுல் குர்ஆனாக யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அசல் குர்ஆனாக யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தூர விட்டுவிட்டு வெறும் தாளை படித்து கொடுக்கின்ற இந்த 30 ஜுஸோ ஓதுனா போதும், வேற ஒன்றும் தெரிய வேண்டியதில்லைன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு குர்ஆனை ஓதுறார்கள். அழகாக கிராத்து போட்டு சுதேஷ் ஓதுற மாதிரி ஓதணும், அது ஓதுற மாதிரி ஓதணும், இப்படியே போயிட்டு இருக்கு. அகீதாவை பற்றி யாரும் சிந்திக்கிறதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்முடைய நாதாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை முஹப்பத் வைக்கதலா யூமின் அஹதுக்கும் மஹத்தா கூன அஹப்ப இலைய மின் நஃப்ஸிஹி வ வாலிதிஹி
வமாலிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன் அவ் கமா காரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய செல்வம், உங்களுடைய நஃப்சு, உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தை குட்டியோ எல்லாவற்றை விடவும் நான் உங்களுக்கு நேசமாகாத வரையில் உங்கள் ஈமான் பரிபூரணமாகாது. நேசமாகணும், நேசமாகாத வரையில் பரிபூர்ணமான ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் வராது. இப்போ ஈமானோடு போய் சேரணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதா விஷயத்தில் நம்ம கண் கருத்துமாக இருக்கணும். வயல மன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹி, மழை இல்லை மழை இல்லை, எங்கே பார்த்தாலும் ரோட்லேயும் காட்டிலையும் ஆணும் பெண்ணையும் திரட்டிக்கிட்டு தொழுகை நடத்துகிறோம் தொழுகை நடத்துகிறோன்னு சொல்லி கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஃபோட்டோ எடுத்து படம் எடுத்து வீடியோக்குள்ள மீடியாக்களில் போட்டு விளம்பரங்கள் தான் நடக்குதே தவிர என்ன பக்தி நடக்குது ஊருக்கு ஊர்? அது விளம்பரங்கள் தான், எங்கே பார்த்தாலும் விளம்பரங்கள். நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி மலையை தேடி போனாங்க? சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி மலையை தேடினார்கள்? சஹாபாக்களெல்லாம் கூட்டு வச்சா சொன்னாகா, சைதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னிலையிலே இருத்தி வைத்து கொண்டோம், யா அல்லாஹ், எங்கள் உயிரின் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவர்களை வச்சு முன்னிறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவர்கள் மறைஞ்சது பின்னால் இதோ அவர்களுடைய சாச்சப்பா அவர்களை வச்சு கேட்குறோம், மழையை பொழிய வாயகன்ட்டு சீதா கேட்டால் மழை பொழிஞ்சுது. சுன்னத்து ரசூல், இது சுன்னத்து அசாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருகிறார்கள். யாரை மதிக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரை முன்னிலைப்படுத்தணும் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அசாபிமார்கள். இதுதான் தீன், இதுதான் மார்க்கம், இதுதான் வழி வழிமுறை. போய் தொழுதுட்டு போங்கன்னா சொன்னால் இன்னும் சஹாபிகள் ஒரு நேரத்தில் மழையே இல்லை, கஷ்டம், ஆடு மாடுகளெல்லாம் வறண்டு போய் நிற்குது, எல்லா செடி கொடிகளெல்லாம் வறட்சியில் வாடி போய் நிற்கிறது. சஹாபிகள் வந்தார்கள், செய்தன் சித்தினா பாது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இடத்துல வந்தாக, அம்மா அந்த அசஹாபிகளுக்கெல்லாம் தெரியாதா மழை இல்லையே, மழை தேடி தொழுதுருவோமே, தெரியாமையாக இருந்துச்சு. இருந்தது. நமக்கு வழியை கற்றுத்தருகிறார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அவனுடைய உதவி எப்படியெல்லாம் கிடைக்கும், நமக்கு வழி வாய்க்காலை நமக்கு போட்டு தருகிறார்கள். போய் போய் தொழுதுட்டு எல்லா இடத்துல கேளுங்களும் தெரியாத அவர்களுக்கு சித்தின ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல வந்து சொன்னார்கள், அம்மா தாயே, மழை இல்லாமல் ஊரெல்லாம் வறண்டு போயிருக்குது, ஆடு மாடுகள்லாம் வறட்சியில் தவங்கி போய் நிற்குது, செடி கொடிகள்லாம் வாடி போய் நிற்குது, வழி சொல்லுங்களேன். அம்மா என்ன சொல்லணும்? பிள்ளைகளை வந்து கேட்குறீங்களே, போய் பள்ளியாசலில் இருக்குது மஸ்ஜித் நபியில் தொழுதுட்டு போய் கேளுங்களம்மா அப்படியா சொன்னாங்க. தெளிவான வழியை நமக்கு காட்டுகிறார்கள். ஏன் வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவள்கிட்ட கேட்டீங்களா இல்லையா? குத்பா ஓதி கொண்டு இருக்கும்போது சஹாபி வந்து ஒரு அரபி வந்து, யார் ரசூலுல்லாஹ், மழை இல்லாமல் கடந்து வாடிக்கிட்டு இருக்கிறோமே, தன்னுடைய முபாரக்கான கரைகளை ஏந்தி குத்பாவுனுடைய இடையிலேயே யா அல்லாஹ் மழையை பொழி என்று சொன்னவுடன் பொழிந்தது பொழிந்தது கொட்டோ கொட்டி என்று கொட்டி, ஒரு வாரமாக பெய்த மழை மறுவாரத்திலே அதே சஹாபிகள் வந்து போதும் போதும் யார சொல்லலாம் என்று சொன்னபோதும் தன்னுடைய புன்சிரிப்பாக சிரித்து சிரித்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மழை இல்லைன்னு வந்து கேட்டி என்னை போதும் போதும் கேட்குறீங்களப்பான்னு சொல்லி என்ன சீதாக சொன்னாங்களா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவர்கள் இடத்துல கேட்டோம், இப்போ என்ன அவன் மறைஞ்சா போனாகா, ஏன் அப்படி நினைக்கிறியோ, இதோ என்னுடைய இல்லிடத்தில் தானே இருக்குது இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், இதோ மேலே கூரை வேயப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தால் வானம் பொழியும், இதோ ஜன்னலை லேசாக அந்த கிடுக அந்த கூரையை கொஞ்சம் லேசாக வானம் தெரிகிற மாதிரி அகற்றி வைங்கண்ணா. அசஹாபி போல் லேசாக இனிசீதாக வானம் தெரிகிற மாதிரி அந்த ரவுலா தெரிகிற மாதிரி இனிசீதாக பீத்து வச்சார்கள். அவ்வளவுதான் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கம் செழிப்பு, எல்லா பக்கம் சந்தோஷம். அந்த ஆண்டை அந்த மக்கள் அரபுகள் என்ன சொன்னார்கள்? கொளுத்த ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள், கொளுத்த ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி பெய்த மழை? வானத்தை பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலே வேயப்பட்டிருக்கின்ற கூரையை அகற்றிய போது வானம் பார்த்து பொழிந்தது, அந்த மழையிலே பொழிந்த மழையிலே செழித்து சிறந்த அந்த வருடத்தை என்ன சொன்னார்கள்? கொளுத்த ஆண்டு என்று அங்கு அசஹாபிகள் பெயர் வைத்தார்கள், அரபுகள் பெயர் வைத்தார்கள். அருமைக்குரியவர்களே, இதுதான் வழி நமக்கு.
இன்னைக்கு மறந்து விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஷரீஃபிலே இதைத்தான் ஸலவாத்து நாரியாவிலே நமக்கு கோர்த்து தந்திருக்கிறார்கள். அந்த திருமுகத்தை, அருள்முகத்தை, வஜ்ஹுல் கரீமை, சங்கையான அந்த முகத்தை, திருமுகத்தை பார்த்து விட்டால் வானம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுமே என்று இந்த ஹதீஸினுடைய உண்மையைத்தான் அதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமைக்குடி இந்த மாதிரி சர்வாத்தையெல்லாம் ஓதாதீங்க. அன்னைக்கு இவன் சொல்கிறான், நேற்று பிறந்தவன், இந்த மாதிரி சர்வாத்தில் இந்த ஹதீஸ் தெரியாத அவனுக்கு, இதை பார்க்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறானோ? அருமைக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் பெரியார்கள். இப்போ இங்கே மழை வெயில்ல இங்கே உள்ள சரித்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவுளியா கட்ட அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? அவுளியா கட்ட போவையா? என்ன முத்துவாப்பா, நாயகமே மழை இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய குத்துபியத்தினுடைய ஒரு ஆற்றலை கொண்டு தமாஷாகவும் பேசுவேன். எப்போ எங்கள் மச்சான் அங்கே இதை துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கிறான், அதை கொஞ்சம் உள்ளே அள்ளி போட சொன்னாங்க மழை பெய்யும். போய் சொன்னாங்க மழை பெஞ்சுது. சரித்திரம் இருக்குதா இல்லையா? சீதனா உமர் ஒலியுல்லா ரலி இல்லா தாலானு அவர்கள் கையேந்தினவன மழை பெஞ்சுதா இல்லையா? கடைநல்லூர் ஷேகன் அப்பா ரலி இல்லாஹு தாலானு சரித்திரம் பாடல்களே இருக்கிறது. அவர்களுடைய துவாவினால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. அந்த சந்தோஷத்தில் அந்த மக்கள் எல்லாம் பல்லாக்கில் வைத்து அவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள். பாடலில் சொல்லியிருக்கிறார்கள், பெருமக்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்களாக வலிமார்களை நேசித்தார்கள். எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவர்கள்ட்ட போவாங்க. ஹயாத்தோடு இருக்கிற வலிமார்களாக இருக்கிறார்களா, அவர்கள்ட்ட போவாங்க. நாயகமே குழந்தை இல்லாமல் இருக்குதே, தாமதமாயிட்டு இருக்குதே, குழந்தை பாக்கியம் வேணுமே. இந்த சீதேவிகள் போங்கப்பா பிறங்க முட்டு நல்ல நல்வாக்கு சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியம் பெற்றார்கள். சங்கடங்கள் இருக்குது, நோய் நொடிகள் இருக்குது, எத்தனையோ இங்கே பார்க்கிற சர்க்க ஒவ்வொரு இப்போ இதுக்கெல்லாம் மற்ற மருத்துவர்களெல்லாம் அங்கே வந்து பால் மலை வச்சு ஓதுறான, சும்மா ஓதிட்டு போகிறாங்க, அனுபவிக்கிறார்கள். ஒரு ஹாஜத்தை நாடி அங்கே கேட்கிறார்கள், கிடைக்கிறது. பல தன்கர் கேட்கக்கூடியவர்களை வெறுமனே விரட்டி விடாதீர்கள், கேட்கக்கூடியவர்களை வெறுமனே விரட்டி விடாதீர்கள். யார் சொல்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், கேட்பார்கள். உங்களுடைய உம்மத்துமார்கள், என்னுடைய அடியார்கள் உங்களுடைய வாசலிலே தான் வந்து நிற்பார்கள். வல வன்னகும் இல்லலம் அம்ஃபுசகும் ஜாவுக ஃபஸ்தகஃபருல்லாஹ வஸ்தகஃபர லஹும் ரசூல். தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட அந்த உம்மத்துமார்கள் எல்லாம், என்னுடைய அடியார்கள் எல்லாம், யார் ரசூலல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், என்னுடைய ஹபீபே உங்களுடைய வாசலிலே வந்து நிற்பார்கள். அவர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் கையேந்தி விட்டால் அங்கே அவர்கள் மன்னிப்பு பெற்றவர்களாக, ஹாஜத்து நிறைவேறப்பட்டவர்களாக அவர்கள் பரிபூரண சந்தோஷத்தோடு திரும்புவார்கள். குர்ஆன் ஆயத்தானே, நம்ம அவளா கற்பனை பண்ணியா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அடங்கியிருப்பவர்கள் யார்? நாயிப் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கணும்னா அங்கே வந்து கேட்கணும். சொல்லவில்லையா? பார்க்கும் பார்வை நம்முடைய பார்வை ஒழுங்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கும் பார்வையை பற்றி, அவர்களை எப்படியெல்லாம் பார்த்தார்கள்ங்கிறத பற்றி அல்லாஹ் அழகாக சொல்கிறான். ஓ தராகும் எந்துருனை இலைக்க, யா ரசூலல்லாஹ், அவர்களை அந்த குஃபார மக்கா வாசிகளை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை பார்ப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். வகுமுலா யுபசிரும், எப்படி உங்களை பார்க்கணுமோ, எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமோ, எந்த எண்ணத்தோடு பார்க்கணுமோ, எந்த சித்தாந்தத்தோடு பார்க்கணுமோ, எந்த அகீதாவோடு பார்க்கணுமோ, அந்த அகீதாவோடு அகப்பார்வையோடு அவர்கள் பார்க்கவில்லை. வெறுமனே பார்க்கிறார்கள், வெறும் மனிதராக பார்க்கிறார்கள், வெறும் அப்துல்லாவுடைய மகனாக பார்க்கிறார்கள், மைத்துனராக பார்க்கிறார்கள், தம்பியாக பார்க்கிறார்கள், அண்ணனாக பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கிறவர்களுக்கு ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள், ஜெயம் பெற மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தருகிறார். சித்திகுல் அக்பர் நாயும் அப்படி பார்க்கவில்லை. அல்லாஹ் எப்படி அவர்களை பார்க்க சொல்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய மச்சான், என்னுடைய மாமா, என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி, என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய உறவினர் தான் என்ற நோக்கத்தில் உங்களுடைய பார்வையை ஆக்கிவிடாதீர்கள்.
முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் ங்கிற கண்ணோட்டத்தை விட்டு நீங்கள் அப்படியே நகன்று விடாதீர்கள். அந்த கண்ணோட்டத்தோடையே பாருங்கள். சித்தீக் லக்மனாய் அப்படித்தான் பார்த்தார்கள். சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படித்தான் பார்த்தார்கள். ஆயிரம் ஆயிரம் சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஜெயம் பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாயிப் ரசூலாக இருக்கக்கூடிய சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தார்கள். யாரை பார்த்தார்கள்? ஷேகுனா தன்னுடைய ஷேக் உயிருன்னு மேலான கண்மணி சையீத் முகமது புகாரி நாயும் தங்கள் நாயுமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே பார்த்தார்கள். கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்திலே அணிவகுத்து நின்று கொண்டு ஒவ்வொன்றையும் வந்த மக்கள் கேட்டு பெற்று செல்கிறார்கள். அந்த இடத்திலே சையீதுனா உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிறார்கள். உமரே, உமக்கு என்ன வேணும் கேட்கிறார்கள். யார்? புகாரி நாயும் ரலியல்லாஹு தஆலா. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்களான்ட்டு. எனக்கு என்ன வேணும்? தங்களது அன்னையே வேணும். நான் தாங்கள் தங்கள் தன்னையே வேணும். சையிதுனா புகார் நாயுமே, நீங்களாக நான் இருக்க வேண்டும். இந்த உமருங்கிற பேர் இருக்கு, வெளி பேர் மட்டும் உமர் இருக்கலாமே தவிர என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய சித்தாந்தத்தில், என்னுடைய அகீதாவில், என்னுடைய உள்ளமை அனைத்திலேயும் தாங்களாகவே இருக்க வேண்டும். புகாரி நாயகமாக இருக்க வேண்டும். புகாரி நாயகத்தை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? யா ரசூலல்லா, இதே மக்தூம் பள்ளியிலே தொழுகையிலே நின்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே சையிதுனா புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜதுபனுடைய ஹாலிலே இருந்து கொண்டு யா உமர் என்று அழைக்கின்ற நேரத்திலே அப்படியே தொழுகையை விட்டுவிட்டு யா ரசூலல்லா என்று போனார்களே சரித்திரம் கூறுகிறது. சையித் முகமது புகாரி நாயகத்தை எப்படி பார்த்தார்கள்? அவருடைய கண்கள் எப்படி பார்த்தது? அவர்களுடைய எண்ணம் எப்படி பார்த்தது? புகாரி நாயகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே பார்த்தார்கள், வேறையாக பார்க்கவில்லை. எப்படி அவர்களுடைய திருமகனான நக்கி கல்பி யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள், தங்களை என்று எதுவுமே இருக்கக்கூடாது, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது என்று கேட்டு பெற்றார்களோ அதே போன்றுதான் அவர்களை உருவாக்கிய அந்த தந்தை சையிதுனா உமர் ரலியல்லாஹு உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையிதுனா முகமது புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். இப்போது இங்கே நாம் பார்ப்பது யாரை பார்க்கின்றோம்? சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கின்றோம். இல்லை இல்லை, சையிது முகமது புகாரி தங்கள் நாயகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய தர்பாரில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பார்க்கின்றோம் ஹக்கை தான் பார்க்கின்றோம். ஹக்கை அல்லாது வேற எதுவும் பார்க்கவில்லை. அங்கே கேட்கின்றோம், அந்த அடிப்படையிலே கேட்கின்றோம். இதே ஹதீச குதிசிலே இப்போது சொல்லி காட்டப்பட்ட ஹதீச குதிசில் அப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஹபீபாக நான் யாரை எடுத்துக்கொண்டேனோ ஆக்கிக் கொண்டேனோ அவர் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் கேள்வியாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் நடையாக, சிந்திக்கும் சிந்தனையாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்களே, இப்போது அவர்களை எங்கே யாராக பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஹபீபாக பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் பார்க்கும் பார்வை, கேட்கும் கேள்வி, நடக்கும் நடை எல்லாவுமே அங்கே அல்லாஹோ ஹக்காகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவனாகவே இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவர்களை பார்க்கின்றோம். அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹும் சொல்லித் தருகின்றான், அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகின்றார்கள். அவர்கள் யாரோ எவரோ என்று நாம் பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய ஈமான் சலனப்பட்டு விடும். அருமைக்குரியவர்களே, லேசாக சலனப்பட்டதற்கு விலாயத்தினுடைய உச்ச நிலையிலே இருந்த மன்சூர் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு 300 ஆண்டுகளாக அறுபட்டு கிடந்ததே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்ன எழுதினாலும் சரி, பேசினாலும் சரி, வீதிகளிலே வைத்து கேட்பதற்கு தயாராக வேண்டும், அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக வேண்டும். அவர்களுடைய சொல்லுக்கு மாற்று சொல், மாற்று கருத்து, மாற்று கருத்துக்களை உண்மையான சத்தியத்தை அவர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். யாருக்கோ வந்த விருந்து என்று நம்மை பார்த்து போய்கொண்டே இருக்கும். உண்மையானால் அல்லாஹும் போய்கொண்டே இருப்பான். ஹதீஸ் சொன்ன யதஹபூன ஸாலிஹூன் யதஹபூன ஸாலிஹூன் அல் ஊல் ஃபல் ஊல் என்ன சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹீன்கள் ஒன்றன் பின்னாக ஒன்றாக போய்கொண்டே இருப்பார்கள். உண்மையான அகீதாவை பிடித்து நின்றவர்கள்,
உண்மையான சத்தியத்தில் வாழ்ந்தவர்கள், ஹக்கான நிலையிலே வாழ்ந்தவர்கள், ஹக்கை உணர்ந்தவர்கள் அருகி போய்கொண்டே இருப்பார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டே இருப்பார்கள். காலத்தினுடைய ஜமானுடைய காலத்தில் கடைசியில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வெறும் சக்க மாதிரி ஆகிவிடுவார்கள். பழத்தில் உள்ள கனி போய் வெறும் தொலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெறும் தொலியாக ஆகிவிடுவார்கள், சக்கையாக ஆகிவிடுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவர்களை திரும்பியே பார்க்க மாட்டான். இவர்கள் கஷ்டப்பட்டால், இவர்கள் துவா பிரார்த்தனை பண்ணாலும், எது செய்தாலும் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான் என்று புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது சாலிஹீன்கிறது யார்? சலாஹியத்தின் யார்? ஒட்டி நிற்பவர்கள் தான் சாலிஹீன். சாலின்னா நம்முடைய எண்ணத்தை மாற்றி, நமக்கென்று ஒரு ஆசை இல்லாமல், என்னாசை ஒன்னாசை ஒன்றோடொன்று பிணங்காமல், என்னாசையை ஒழித்து ஒன்னாசை எண்ணில் வர கண்ணாசை விட்டும் கார்த்துக்கோ ரஹ்மானே என்று சீதனா உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார்களே. என்ன ஆசை? எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவனே உன்னுடைய விருப்பம் வேறு, என்னுடைய விருப்பம் வேறாக அப்படியே பிணங்கிக்கிட்டு இருக்காம, ஊடால கண்ணாசுங்கிற ஷெய்தான் வந்து என்னை போட்டு உள்ளத்தை போட்டு கலக்கி என்னை ஒன்றை விட்டு தூராக்கி விடுவானே, அந்த நிலையெல்லாம் இல்லாமல் ஒன் ஆசை, ஒன் விருப்பம், ஒன் நோக்கம், ஒன் எண்ணம் எதுவோ அதுதான் நானாக இருக்க வேண்டும், எனதாக இருக்க வேண்டும், அதை தந்துருன்னு கேட்குறார்களே. அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்களாக இருக்கிற வரையிலே அதாப் இருக்காது. சாலிஹின் தன்மையில் மாறிட்டால் அல்லாஹுடைய அதாப் வர ஆரம்பிச்சிடும், அல்லாஹுடைய வேதனை வர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய அந்த சாலிஹித்தனத்திலே இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். என்ன இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான மஜ்லிஸில் பேசக்கூடிய வாய்ப்பு அளித்த பெருமக்களுக்கு, சையிதுனா உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கிருபையை கொண்டு நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு மாறி நல்ல ஹக்க ஹக்கம் ஒருசுக்கு நித்திபா வாரி நல் பாத்தில பாத்திலம் அஜித்தினா ஒருசுக்கு நஜித்தினாபா. ஆண்டவனே எங்களுடைய உள்ளங்களை ஹக்க ஹக்காக உணர்ந்து அந்த ஹக்கை எடுத்து நடப்பதற்கு, ஏற்று நடப்பதற்கு, அதை ஒட்டி நடப்பதற்கு நீ கிருபை செய்யவாயாக. பாத்திலை அநியாயத்தை அதர்மத்தை அதர்மமாக காட்டி, பாத்திலை பாத்திலாக காட்டி அதை விட்டும் வெட்டி நடப்பதற்கு, அதை ஒட்டாமல் நடப்பதற்கு, அதை விட்டும் தூரமாவதற்கு நீ கிருபை செய்வாயாக. இந்த உன்னதமான துவாவோடு சுன்னத்துல் ஜமாத்தில் ஹுஜ்ஜத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆபாக்கள் எந்த அடிப்படையில் சித்தாந்தத்தோடு அகீதாவோடு வாழ்ந்து உள்ள ஒரேரிய மக்காமை இப்போ 224 ஆண்டுகள் கழித்தும் இன்று நேற்றைய போல அவர்களுக்கு உருசு நடத்தி நாம் மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர்கள் நின்ற இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். அவர்கள் எந்த சித்தாந்தத்தோடு, எந்த கொள்கையோடு, எந்த அடிப்படையோடு வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கின்றார்களோ அந்த போதனையை ஏற்று நடப்பதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் இந்த உலகத்தில் நம்ம தூய்மையாக நிறைந்து நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். கபூரிலேயும் மஹ்ஷர்லேயும் அவர்களுடைய ஷஃபாத், அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும், அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தாவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.